ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது ஆண்டாக விவசாயத்திற்கென்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயத்திற்கென்று தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிற காரணத்தினால்தான் விவசாயத்தில் இருக்கிற அத்தனை பயிர்களுக்குமான ஒரு பாதுகாப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று படித்த நிதிநிலை அறிக்கைக்கு நிகராக விவசாயத்திற்கான நிதிநிலை அறிக்கையும் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பயிருக்குமே உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 10 ஏக்கர் தரிசு நிலங்களை கண்டறிந்து அந்த தரிசு நிலங்களுக்கான தண்ணீர் வசதியை ஏற்பாடு செய்து பயிர்களுக்கான மானியமும் தரப்படும் என்று தெரிவித்திருப்பது தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றக்கூடிய முயற்சியினுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன். சிறுதானியங்களாகட்டும், பயிர் வகைகளாகட்டும், எண்ணெய் வித்துக்களாகட்டும், அத்தனையும் இன்றைக்கு கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற நூற்பாலைகள் அனைத்து அதற்கு தேவையான பஞ்சு நம்முடைய மாநிலத்தில் இன்றைக்கு பயிரிடப்படுவதில்லை. பயிர் பருத்தி பயிரை ஊக்கப்படுத்துவதற்காக தனியாக இன்றைக்கு 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பருத்தி பயிரை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக, பருத்தி விளைச்சலை அதிகப்படுத்துவதன் மூலமாக நூற்பாலைகளுக்கு தேவையான பஞ்சை இங்கேயே நாம் உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அந்த அறிவிப்பு வரவேற்கக்கூடியது. அதேபோல நம்முடைய விவசாயிகளை இஸ்ரேல், எகிப்து, தாய்லாந்து போன்ற வெளிநாடுகளுக்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கு அங்கிருக்கிற அந்த நுட்பங்களை எல்லாம் கற்றுத்தருகிற அந்த முயற்சியும் பாராட்டுக்குரியது. வெளிநாடுகளில் இருப்பது போல ஆற்றினுடைய நீரை நுண்ணீர் பாசனமாக நேரடியாக அரசாங்கமே நுண்ணீர் பாசனமாக அந்த பிரஷரில் கொண்டு தண்ணியை கொண்டு போய் விவசாய நிலங்களுக்கு விடுவதன் மூலமாக தண்ணீரை வாய்க்கால் மூலமாக கொண்டு போனால் 40% தண்ணி தான் விவசாயத்துக்கு பயன்படுது, 60% வீணா போயிருது. ஆனால் அரசாங்கமே நேரடியாக நுண்ணீர் பாசனமா பம்ப் பண்ணி பிரஷரில் கொண்டுட்டு போனால் தண்ணீர் அத்தனையுமே வீணாகாது. இது வந்து பவானி நதியில் பரிசார்த்த முறையில் 900 ஹெக்டேர் நிலத்தில் அங்கே செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலே வரவேற்கக்கூடிய திட்டம். தண்ணீர் வசதியை கண்டிப்பாக பாதுகாக்கக்கூடியதாக இது இருக்கும். அதேபோல வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு தேவையான நிதி, அதாவது வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் ஒரு 20 நிமிடம் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கான ஆராய்ச்சி அதற்கான நிதி ஒதுக்கீடை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் இந்த விவசாயத்திற்கு அரசு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை இன்றைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் விவசாயத்தை இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிற மயில் பிரச்சனை, வனவிலங்கு பிரச்சனை, இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தி விவசாய பட்ஜெட்டை கண்டிப்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.